நண்பர்களே இங்கிலாந்துக்கும் இடையேயான மூணாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணியானது எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக வந்து ஜெயித்து ஒருநாள் போட்டி தொடரையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய கேப்டன் விராட் கோலி எழுபத்தி ரெண்டு பால் பிடிச்சி எழுபத்தி ஓர் ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் எட்டு ஃபோர் அடிச்சிருப்பார் அவர் வந்து அடில் ரஷீத்தோட ஓவரில் வந்து போல்ட் இருப்பார் இந்த போட்டியில் வந்து விராட் கோலி சிறப்பாக விளையாண்டதன் மூலமாக புதிய ஒரு சாதனையும் வந்து படைச்சிருக்காரு ஒருநாள் போட்டி தொடரில் ஒரு கேப்டனாக இருந்து அதிவேகமாக மூவாயிரம் ரன்களை கடந்த வீரர் வரிசையில் வந்து விராட் கோலி முதல் இடத்துக்கு வந்திருக்காரு மூவாயிரம் ரன்கள் மட்டும் இல்லாமல் கேப்டனாக இருந்து அதிவேகமாக ஆயிரம் ரன்களை அடித்த வீரர்கள் வரிசையிலையும் கோலி வந்து முதல் இடத்துல தான் இருக்காரு பதினேழு இன்னிங்ஸ்லேயே ஆயிரம் ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு அடுத்தது வந்து அதிவேகமாக ரெண்டாயிரம் ரன்களை அடிச்ச கேப்டன் வரிசையிலையும் முதல் இடத்துல தான் இருக்காரு முப்பத்தி ஆறு இன்னிங்ஸ்ல வந்து ரெண்டாயிரம் ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் வந்து நல்லா விளையாண்டதன் மூலமா கோலி வந்து அதிவேகமாக மூவாயிரம் ரன்களை அடிச்ச கேப்டன் வரிசையில் பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துக்கு வந்திருக்காரு நாற்பத்தி ஒன்பது விராட் கோலி வந்து மூவாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு இதற்கு முன்னாடி வந்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சாதனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி எழுபத்தி நாலு இன்னிங்ஸ்ல வந்து மூவாயிரம் ரன்களே வந்து கடந்திருப்பார் கேப்டனா இருந்து அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எம் எஸ் தோனி எழுபது இன்னிங்ஸில் விளையாண்டு மூவாயிரம் ரன்களை வந்து கடந்திருப்பார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டி வில்லியர்ஸ் அறுபது இன்னிங்ஸில் வந்து மூவாயிரம் ரன்களை வந்து கடந்திருப்பார் அதுதான் சாதனையாக இருந்துச்சு அந்த சாதனையை வந்து விராட் கோலி வந்து முறியடிச்சிருக்காரு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸும் சரி கோலியோட ரசிகர்களும் சரி கோலிக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க டெஸ்ட் போட்டி தொடர் இந்தியனானது கைப்பற்றணும் அப்படின்னு வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி